வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேல்முருகன். இது வேல் டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னாக்க, என்னென்ன மாதிரியான பதவிகளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக தெரியும், குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் த்ரீ, குரூப் ஃபோர், குரூப் செவன், குரூப் எயிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டிஎன்பிசியை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பிரித்து தான் அந்த எக்ஸாம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த பதவிகள் இருக்குது, எந்தெந்த பதவிகளுக்கான என்னென்ன எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க, இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக இது முக்கியங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுக்குள்ளே ஒவ்வொரு மாதிரியான பதவி மேலே ஒரு ஆசை இருக்கலாம். ஸோ அந்தந்த பதவிகள் எந்தெந்த கேட்டகரியில் வருது, நம்ம அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையோட ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வாங்க, நம்ம என்னென்ன பதவிகள் இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, குரூப் ஒன் சர்வீசஸ் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் ஒன் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபுட்டி கலெக்டர் இருக்குது, டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டாக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க குரூப் ஒன் சர்வீசஸில் வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெவல் ஒன் டூ லெவல் 32 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்கீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் இந்த கேட்டகரியில் இந்த குரூப் ஒன் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 22 இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் லெவல் 2 போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சர்வீசஸில் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் டெப்டி கலெக்டர் போஸ்ட்டுங்க இருக்கிறதுலே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான போஸ்ட்டு இந்த டெப்டி கலெக்டர் போஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மற்ற எந்த ஒரு போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆக போனால் ஐஏஎஸ் ஆக முடியாது. பட் ஆனால் இந்த ரெண்டு போஸ்ட், டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்குது. இதெல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் சர்வீசஸ் இருக்குங்க. ஃபயர் சர்வீசஸில் இருக்குது. நான் பட் அதை மென்ஷன் பண்ணல. ஃபயர் சர்வீசஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்குது. இதெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீசஸில் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க இந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டாக்ஸஸ், இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டு நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் டாக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. இதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது நம்மளுக்கு டைம் நல்லா கிடைக்குங்க. இது டெபிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர். உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ரிஜிஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர், இவர் கண்ட்ரோலில் தாங்க அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பத்திரப்பதுக்கிற அலுவலகமும் இருக்கும். அதுக்கான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டருங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இது ஒரு முக்கியமான போஸ்ட்டுங்க. ஸோ ஹையர் படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சூஸ் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டாக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ப்ரொமோஷனில் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் சர்வீசஸ்லாம் நடக்குதுங்க. இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த பதவி. இதில் இப்போ டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஃபோர் வீலர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது டெப்டி கலெக்டருக்கு வந்து சொந்தமாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இவங்களுக்குன்னு தனி தனி யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க, குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சர்வீசஸில் வருது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ், நான் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகணும், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆகணும், நான் ஒரு டிஎஸ்பி ஆகணும், இந்த மாதிரி பல கனவுகள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சர்வீசஸில் வருது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 22 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சர்வீஸை பற்றி. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க குரூப் டூ பார்க்க போகிறோம். குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது, குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் டூ ஏன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து என்னென்ன போஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர், முனிசிபல் கமிஷனர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் டூ, அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர்ஸ்,
இதே இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது உதவியாளர் பணியிடங்கள்னா அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இப்போ எப்படி குரூப் ஃபோரில் இருக்கிற எல்லா இப்போ குரூப் ஃபோரை பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதோடைய அடுத்த லெவல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கிரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏல வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாம் கம்பைன் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சேலரி ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11 ஸ்டார்ட் ஆகும். லெவல் 11-15 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் இருக்க வர எல்லா துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11-15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 16-19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 இதோடைய லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 27,000 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ இஏ சர்வீஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா 42,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீசஸ். இது இன்னும் நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான போஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு டெய்லி நம்ம பார்க்குற இந்த பதவிகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சர்வீசஸில் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சர்வீசஸ் பார்க்க போகிறோம். குரூப் ஃபோர் சர்வீசஸும் சிம்பிள்ங்க. என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் சர்வீசஸில் இருக்குது. அடுத்து எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இல்லை இதில் இந்த மூணு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. மேஜராக வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, மேக்ஸிமம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலும் இருக்குது. இந்த இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் கேட்டகரியில் வருது. இதே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ விஏஓலாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் தான் வருது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பில் கலெக்டர் ஃபீல்டு சர்வேயர். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குரூப் ஃபோர் தனியாக வைப்பாங்க, டைப்பிஸ்ட் தனியாக வைப்பாங்க, அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்க. இப்போது சமீபத்தில் 2018 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓயை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க குரூப் ஃபோரோட கம்பைன் பண்ணிட்டாங்க. இப்போ 2019 வந்து பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர் ஃபீல்டு சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஃபீல்டு சர்வர் டைப்பிஸ்ட் ஜூனியர் ஸ்டெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் அப்படிங்கிற நேமில் தான் வந்து பார்த்தீங்க சிசிஎஸ்சி ஃபோர் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் ஃபோரை நடத்துனாங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கேட்டகரியில் வருது. ஸோ இது இல்லாமல் இந்து அறநிலையத்து இந்து அறநிலையத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதெல்லாம் குரூப் 7, குரூப் 8, அப்புறம் குரூப் 3 இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸும் நடத்துகிறாங்க. மேஜராக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிகப்படியான காலி பணியிடங்களோடு வரக்கூடிய பதவி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தான். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 9,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேக்கன்ஸ் வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4,000 நம்ம வேக்கன்சி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனைவராலும் இங்கே படிக்கக்கூடிய அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது குரூப் ஃபோர் தான். அதில் இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் விஏஓ பில் கலெக்டர் ஃபீல்டு சர்வேயர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குரூப் ஒன் சர்வீஸ் பணியிடங்கள், குரூப் டூ சர்வீஸ் பணியிடங்கள், அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் சர்வீஸ் பணியிடங்கள். ஸோ நம்ம இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்க என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்குது, நம்ம எந்த பதவிக்காக படிக்கிறோம், எந்த பணிக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவோடு தாங்க நம்ம படிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு ஃபோர்ஸாக வந்து நம்மளால் படிக்க முடியும், ஒரு உள்ளிருக்கே ஒரு எனர்ஜியாக நம்மளால் படிக்க முடியும். நான் ஒரு நம்ம ஒரு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஸோ படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவிகள் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், இந்த ஒவ்வொரு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு என்னென்ன மாதிரியான சிலபஸ், நம்ம என்னென்ன டாப்பிக் படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வச்சுருக்காங்கிறத பார்ப்போம். ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம், கிளாஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண முடியும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியாளராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகுக்கு வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.